ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லெப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2015 ரிலீஸ் ஆன ஃபோக்கஸ்ன்ற ஒரு செம்மையான திருட்டு சம்மந்தப்பட்ட மூவியை தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவன் நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தின்னு எல்லாத்துலேயும் திருட்டு வரி ஊறி போயிருந்தா எந்த அளவு சாமர்த்தியமாக திருடுவான்? இப்படிப்பட்ட கேட்டகரியில் படத்தில் ஒரு ஆள் இருக்காப்பில், அவர் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோவுக்கு சொந்தம் பந்தம் நட்பு காதல் எதுலேயும் நம்பிக்கை இல்லை. சம்பாதிக்கணும், அதுவும் திருடி சம்பாதிக்கணும். அதுலேயும் மாட்டிக்காமல் டெக்னிக்கலாக திருடி சம்பாதிக்கணும். சம்பாரிச்ச காசு வச்சு சந்தோஷமாக இருக்கணும், இவ்வளோ தான். இதுக்காக யார் யாரை யூஸ் பண்ணி கிளவராக ஹீரோ அவரோட வேலையை முடிச்சுக்கிறாருன்றத பலவித ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட சொல்கிறது தான் படத்தோட கதை. களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ திருட்டுன்றது நமக்கு தேவையில்லைனாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. வாங்க, திருட்டுக்கலாம் என்னன்றதை படத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். படத்தை ஓப்பன் பண்ணால் ஹீரோ ஒரு ஹோட்டலில் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே ஹோட்டலில் இருக்க படத்தோட ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் தனியாக இருக்கான்றதுனால ஒரு கூமட்ட ஹீரோயின் கிட்ட வந்து செட்டு சேர பார்க்குது. பட் ஹீரோயினுக்கோ அவனை சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காகவே தனியாக உட்காந்துருந்த ஹீரோவோட டேபிளில் வந்து உட்காந்த ஹீரோயின், தெய்வமே அங்கே ஒருத்தவன் எனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கான் தெய்வமே, ஒரு 5 நிமிஷம் என் காதலன் மாதிரி நடிங்களேன், அந்த மூதேவி கிளம்பி போனது நானே கிளம்பி போயிடுறேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்க, இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு ஹீரோவும் அலோவ் பண்ணிடுறாரு. இந்த கொஞ்ச கேப்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா பேசி பழகி அஜால் குஜால் வரைக்கும் போயிடுறாங்க. இதுக்காக ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ளே போகவே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது மழை வந்து தடுத்த கதையா திடுதுப்புன்னு கையில் துப்பாக்கியோட ஹீரோயினோட புருஷன் ரூமுக்குள்ளே வந்துடுறான். வந்தவன் ஹீரோவோட தலையிலே கண்ணை வச்சு, ஏன் பொண்டாட்டியவே உசார பண்ண பார்க்குறியா, உன்னை உயிரோட விடுறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு கேட்டது தான். அங்கே கொடுக்குறாரு பாருங்க ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தத்தி மாடுங்கடா, உங்களுக்கு சரியாக திருடவே தெரியல, இதில் நீ எங்கேருந்து என்ன ஷூட் பண்ண போகிற அப்படின்னு ஹீரோ ஒரு புது கதையை சொல்கிறாரு. இது என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு மேட்டர் புரியுது. ஹீரோ கிட்ட ஏமாற்றி பணத்தை பிடுங்கிறதுக்காக ஹீரோயினும் ஹீரோயினோட புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்த உள்ள வந்தால ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகத்தை நடத்தியிருக்காங்க. அவனுங்க திருட்டு தொழில கிட்ஸு, நம்மளால அல்ட்ரா லெஜெண்டாச்சே. ஸோ கரெக்டாக கணிச்சிட்டு இருக்காரு. இப்போ இல்லை, ஹீரோ ஹீரோயினோட கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஒரு திருடின்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா பேச்சுவார்த்தையிலேயே ஹீரோவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் ஹீரோவோட பர்ஸ் ஆட்டியாக போட்டிருக்கா. இருந்தும் ஹீரோ மேலே வந்ததுக்கான காரணம், இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன தான் திறமை இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. என்னதான் ஹீரோயினோட பிளான் சதப்பி இருந்தாலும் அவள் எடுத்த முயற்சி ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அடுத்த சீன்லேயே ஹீரோயினை மீட் பண்ண ஹீரோ அவளை தனியாக ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இவரோட குடும்ப வரலாறை பற்றி சொல்கிறாரு. ஹீரோவோட வகரா மொத்தமுமே திருட்டு கொட்டுங்க தான். ஒரு நாள் ஹீரோவோட அப்பாவும் தாத்தாவும் பணம் வச்சு கேம் விளையாடுறன்ற பேரில் ஊர் மக்கள் முன்னிலையில் இவங்களுக்குள்ள சிக்னல் கொடுத்துக்கிட்டு மக்களோட பணத்தை ஏமாற்றி பிடுங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்து எங்களை ஏமாத்துறீங்கன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்து போச்சு. அவங்களோட சந்தேகத்தை போக்கணுன்றதுக்காக அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் வேற ஆள் அவன் வேற ஆள்னு சொல்லி ஹீரோவோட அப்பா ஹீரோவோட தாத்தாவை ஷூட் பண்ணி சாகடிச்சிருக்காரு. ஆக திருட்டுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்ன வேணும்னா பண்ண ரெடியாக இருக்கணும்ன்றது ஹீரோ சொல்ல, ஹீரோவோட ஸ்பீச்சிலேயே ஹீரோயினுக்கும் அந்த திருட்டு தொழிலை கற்றுக்கணுன்ற ஆசை வந்து போச்சு. ஹீரோயினுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கு, வாட்சை திருடுறது பர்சை திருடுறதுன்னு. ஆனால் ஹீரோ திருட்டு தொழிலில் கில்லாடி கிட்டாச்சு இல்லையா. ஸோ ஹீரோயின் கேட்டதுனால அவளை தனியாக கூட்டிட்டு போன ஹீரோ இவரோட சில பல டெக்னிக்ஸ் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அம்மாடி, திருட்டில் ஃபோக்கஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நீ எந்த அளவு ஃபோக்கஸாக இருக்கன்றதை விட நீ திருட போகிறப்பாரு, அவனோட ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ணணும், அப்போ தான் உன்னோட வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் எதிர்பாராத டைமில் ஹீரோயினோட ஒவ்வொரு பொருளையும் அவளுக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டு ஹீரோ தான் அவகிட்டே காட்டுறாரு. இதில் மெர்சலாகி மிரண்டு போன ஹீரோயின் ஹீரோ கூட செட்டு சேர்ந்தே ஆகணும்னு அடுத்த கொஞ்ச நாள்லேயே ஒரு இடத்துல இருந்த ஹீரோவை மீட் பண்ணி என்னையும் உன்னோட டீமில் சேர்த்துக்கோன்னு ஆட முடிகிறா. நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டமான்னு ஹீரோ அவ்வளோ சொல்லியும், அட எல்லுனா என்னையா இருப்பாங்க, நான் எல்லாத்துக்கும் சரி வருவேன். நீங்கள் உங்களோட அப்பா தாத்தா கதைலாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் விசாரித்து உங்கள் அப்பாவோட பேர் என்ன தாத்தாவோட பேர் என்னன்றது முத கொண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்னங்க தகுதி வேணும், ப்ளீஸுங்க சேர்த்துக்கோங்கன்னு ஹீரோயின் கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிட்ருக்க, சரி ரைட்டு உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவெடுத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவோட கூட்டாளி கிட்ட ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோ ஹீரோயினை இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாலேயே கூட்டாளி ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஸோ ஹீரோவுக்கு ஹீரோயின் நம்மளை தேடி வருவான்றது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் சும்மா வந்த ஹீரோயின் கிட்ட விளையாண்டுருக்காரு. இது முடிஞ்ச அடுத்த சீனில் ஹீரோயினுக்குண்டான டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு கீழே அடேங்கப்பா 50 பேர் குரூப் ஒன்று செயல்பட்டு இருக்கு. இவங்களோட வேலையே கூட்டம் அதிகமாக இருக்க இடத்துல போயிட்டு இவங்க கைவரிசையை காட்டி பணம் நகை பொருள்னு எது கிடைக்குதோ எதுவாக இருந்தாலும் ஆட்டையை போட்டுருவானுங்க. அதுவும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணுறதில்ல, மொத்த பேரும் ஒரு டீமா சேர்ந்து தெளிவா ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா ராபரி பண்றாங்க. யார்கிட்ட ராபரி பண்ண போறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு ஆள் பேசி டைவர்ட் பண்றான். அதே கேப்ல இன்னொரு ஆள் அவங்கள்ட்ட இருந்து பொருளை திருடிடுறான். அப்ப இவங்களுக்கு பக்கத்துல வர மூணாவதா இல்ல திருடின பொருளை யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போயிடுறான். சோ பொருளை பறி கொடுத்தவன் என் பொருளை காணோம்னு கதர்னாலும் அந்த பொருள் டிராவல் ஆகி எங்கேயோ போயிடுச்சு இல்லையா. திருடனவனே கண்ணு முன்னால இருந்தாலும் அவன் தான் திருடன்னு உறுதியா சொல்ல முடியாது. இதுல யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, ஹீரோயின் அவன் முதல் டெஸ்ட்லயே பங்கமா பெர்ஃபார்ம் பண்ணி பல பொருட்களை ஆட்டியா போடுறா. இதை கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து நோட் பண்ண ஹீரோ,
ஓகே இவன் திறமசாலி தான் போல அப்படின்னு ஹீரோயினை இவரோட டீமில் சேர்த்துக்கிட்டு இந்த ஊரில் எந்த மாதிரி திருட்டு எந்த மாதிரி டிசைனில் நடக்குதுன்ற எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. தங்க நெக்லஸ்லேருந்து தகர டப்பா வரைக்கும் எதை திருடனாலும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு பிளான் இருக்குது. அதோட திருடன பொருளை உடனேலாம் விற்றுறக்கூடாது. திருடன பொருளை மொத்தமாக சேர்த்து வச்சு பொருளை பறிகொடுத்தவன் பொருள் போனால் போயிட்டு போகுதுன்னு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் விற்கணும். இப்படி ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க இவங்க திருடி வச்சிருக்க நகை ஒன்று மேலே ஹீரோயினுக்கு ஆசை வந்து போயிடுது. நோ 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 நோ, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயம் பண்ணக்கூடாது. அதில் ஒன்று, நம்ம திருடி வச்சிருக்க நகையை நம்ம சொந்த யூஸ்க்காக பயன்படுத்துறது. தொக்கா தூக்கினு போயிட்டு தோலை உரிச்சிருவானுங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதுன்னு ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸை போட இந்த கேப்லேயே ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு காதல் மலருது. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோவோட கேங்கில் இருக்க ஒருத்தவன் ஆள் நல்லா கர்ப்பமான காலி சிலிண்டர் மாதிரி வகை தொகையாக கொழுக் முழுக்குன்னு இருக்கான். அவன் பேரை நம்ம ஃபேட்டின்னு வச்சுப்போம். அவனும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஜாலியாக தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஃபேட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ நெஞ்சு வலிக்குதுன்னு இவன் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார பக்கத்தில் இருந்த ஹீரோயின் வேற யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதர்றா. என்னடா இது, நல்லா தானே இருந்தா. திடீர்னு அவனுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இங்கதான் இவனுங்களோட களவாணித்தனம் தெரியுது. அந்த கூட்டத்தில் இருக்க பாதி பேர் ஹீரோவோட ஆளுங்க. ஃபேட்டி கதறினதை மீதி பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்க கேப்பில் அவங்களோட பொருள் பணம் நகன்னு அவங்களுக்கே தெரியாமல் அதை லவுட்டிடுறானுங்க. வயிற்று பழப்புக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஆக இதுவரைக்கும் ஹீரோவோட டீம் இந்த ஊரில் திருண்ண பணத்தோட மதிப்பு 1.2 மில்லியன். ஏற்கனவே ஹீரோ சொன்ன மாதிரி திருண்ண பொருளை உடனே விற்று ஹீரோ அவரோட ஆளுங்களுக்கு செட்டில் பண்ணிட்டாருன்னா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் நேரங்காலம் பார்த்து தான் பண்ணணும். அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரும்னு ஹீரோ எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோவோட கூட்டாளி 1.2 மில்லியன் பணத்தை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, ஐயா ராசா இந்த பேக்கில் ஓன் பணம் மட்டும் இல்லை எல்லாரோட பணமும் இருக்கு, எங்கேயாவது பெட்டு கட்டுறேன்னு சொல்லி தோத்துறாதராடே அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு கிளம்ப. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ரப்ஜி மேட்ச்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரெண்டு டீம் இருக்கும், ஒரு பாலை கொடுத்துருவாங்க, கையாலேயே தூக்கின்னு போயிட்டு அந்த பால கோல் போடணும். அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு போறாங்க. ஹீரோ விஐபி டிக்கெட்டையே புக் பண்ணி வச்சிருக்காரு. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நமக்கு எப்படி அந்த விளையாட்ட பத்தி தெரியாதோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் தெரியாது. சரி, தெரியாத விளையாட்ட பார்த்து என்ன பண்ண போற, நம்ம வேற கேம் விளையாடலாவான்னு ஆடியன்ஸ் கூட்டத்தில் ஒருத்தவன் இன்னொருத்தவங்கிட்ட ஸ்நாக்ஸை தூக்கி போடுறதை பார்த்த ஹீரோ, இவன் தூக்கி போடுற ஸ்நாக்ஸாக அவன் பிடிக்க மாட்டான், 1 ரூபா பந்தயம்னு ஹீரோயின் கிட்ட பெட்டு கட்டுறாரு. கட்டின பெட்டில் ஜெயிச்சிடுறாரு. அடுத்து ஹீரோயின் ஒரு பெட்டை கட்ட அதில் ஹீரோயின் ஜெயிக்கிறான். இப்படி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மாறி மாறி பந்தயம் கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் சிவபூஜையில் கரடி மாதிரி அதே விஐபி ரூமில் இருந்த ஒரு சைனீஸ் சப்ப மூக்கன் அவன் மூக்கை உள்ளே விட்றான். ரொம்ப நேரமாக உங்களை பார்க்குறேங்க, எனக்கும் உங்களை மாதிரியே பெட் கட்டி விளையாடணும்னு ஆசையாக இருக்குது, என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி முதல்ல 1000 ரூபாயை பந்தயம் கட்டுறான். பந்தயம் என்னன்னா, ஆடியன்ஸ் கூட்டத்தில் ஒரு பொண்ணு கீழே இருந்து மேலே நடந்து வந்துட்டு இருக்கா, கார்னர் சீட்ல இருக்கவங்கல்ல எத்தனை பேர் அந்த பொண்ணை திரும்பி பாக்குறாங்கன்றது தான் பந்தயம். இதுல ஹீரோயின் எத்தனை பேர் திரும்பி பார்ப்பாங்கன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட அந்த கணக்குல தான் ஆளுங்க திரும்பி பாக்குறாங்க. சோ இதுல ஹீரோயின் ஜெயிச்சதுனால பந்தயம் கட்டின 1000 ரூபாய் காசை சைனீஸ்காரன் இவங்கள்ட்ட கொடுத்துட்றான். இதோட எல்லாம் முடிஞ்சிடன்னு பார்த்தா அதுதான் இல்ல, 1000 2000 ஆகுது, 2000 5000 ஆகுது. போக போக சைனீஸ்காரன் தான் எல்லா பந்தயத்திலையும் ஜெயிச்சிட்டு இருக்கான். அவங்கிட்ட காசை ஹீரோ பறி கொடுக்க நம்மளே ஒரு திருட, இவன் என்ன நம்மகிட்ட இருந்து பணத்தை ஆட்டிய போடுறான்னு செம்ம வெறி ஆயிடுறாரு. முதல்ல ஆடியன்ஸ் கூட்டத்தை வச்சு பந்தயம் கட்டிட்டு இருந்தவங்க அடுத்து நடக்கிற கேமை வச்சு பந்தயம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலயும் சைனீஸ்காரன் தான் ஜெயிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால சுத்தமா பொறுக்க முடியல. இருக்க மொத்த காசையும் பந்தயம் கட்டிட்டு எதுக்கு ஆடியன்ஸ் வச்சும் நடக்கிற கேமை வச்சும் பந்தயம் கட்டணும், நம்ம லக்கை வச்சு பந்தயம் கட்டி போவா, இந்த சீட்டு கட்டில இருந்து நீ ஒரு கார்டு எடு, நான் ஒரு கார்டு எடுக்கிறேன், யார் எடுக்கிற கார்டு அதிகமான நம்பர் கொண்ட கார்டோ அவங்களுக்கு தான் அந்த மொத்த பணமும்னு ஹீரோ ஒரு கேமை விளையாடுறாரு. முதல்ல சைனீஸ்கார ஒரு நம்பர் எடுக்கிறான், ரெண்டாவது தான் ஹீரோ எடுக்கிறாரு. ஹீரோவுக்கு சனியை சட்ட பாக்கெட்டில் உட்காந்துருப்பான் போல இதுலையும் சைனீஸ்காரன் தான் ஜெயிக்கிறான். ஹீரோவோட மொத்த பணமும் போண்டி. சரின்னு ஹீரோவும் வெக்ஸ் ஆகி கிளம்புறாரு. அப்போ இந்த உருஜான் ஓமகுச்சி மாதிரி இருக்கான்ல சைனீஸ்காரன், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் போடா போ, பந்தயெல்லாம் ஓ அளவு ஆள்கிட்ட கட்டணும், என்ன மாதிரி ஆள்கிட்ட கட்டினா இப்படி தோத்து தான் போகணும்னு ஹீரோவை கலாய்க்க போக இருந்த ஹீரோ திரும்ப சைனீஸ்காரங்கிட்ட வந்து, வாடா கடைசியாக ஒரு கேம் விளையாடுவோம், போன தடவை என்ன பெட் கட்டினமோ அதை விட டபுள் மடங்கு இந்த கேமோட பெட்டு. பைனாகுலர் எடுத்து அங்கே விளையாண்டுட்டு இருக்க டீம் பிளேயர்ஸில் யாராவது ஒரு ஆளை நீ சூஸ் பண்ணு, நீ சூஸ் பண்ணுற ஆள் என்ன ஜெர்சி போட்டிருக்காங்களோ அந்த ஜெர்சியில் இருக்க நம்பரை நான் கூட இல்லை என்னோட ஆள் சொல்லுவான்னு லாஜிக்கே இல்லாமல் ஹீரோ ஒரு பந்தயத்தை கட்ட சைனீஸ்காரன் இதுதான் சாக்குன்னு பைனாகுலர் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அந்த பக்கம் ஹீரோயின் வேற, ஏண்டா நீ ஏதோ பண்ணிவிட்டு என்ன ஏண்டா கோத்து விட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கதறிட்டு இருக்க, இந்த பக்கம் சைனீஸ்காரன் பில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறதுலே தெரியுது இவன் ஏதோ ஒரு ஜெர்சி நம்பரை சூஸ் பண்ணிட்டான்னு. அடுத்து ஹீரோயின் பைனாகுலரில் சைனீஸ்காரன் எந்த நம்பரை சூஸ் பண்ணானோ அந்த நம்பரை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஹீரோயின் முடியாது முடியாதுன்னு எவ்வளோ சொன்னாலும் நீ தைரியமாக போ, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ ஹீரோயினுக்கு தைரியத்தை சொல்லி பைனாகுலரை அவ கையில் கொடுத்து அனுப்புறாரு. இத்தனை பேரில் சைனீஸ்காரன் சூஸ் பண்ண நம்பரை நான் எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பதட்டத்தோடையே ஹீரோயின் சுற்றி முத்தி பார்த்துட்டு இருக்கப்போ அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோவோட ஆளான ஃபேட்டி 55 நம்பர் ஜெர்சியை போட்டுக்கிட்டு அங்கே பிளேயர்ஸ் கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினோ, இவன் நம்ம ஆள், இந்த ஜெர்சி போட்டிருக்கான், சும்மா அடிச்சு விடுவோம்னு 55 நம்பரை சொன்னது தான்
சைனீஸ்காரன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் கெஸ் பண்ணது கரெக்டான நம்பர். இதே நம்பரை தான் சைனீஸ்காரனும் நோட் பண்ணி வச்சிருக்கான். பந்தயத்துல இவங்க ஜெயிச்சதுனால சைனீஸ்காரன் பந்தய காசை இவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிவிட, வெளியே வந்த ஹீரோயின், எப்படா இதை பண்ண சொல்லுடா இல்லைன்னா என்னோட தலை வெடிச்சிரும்னு ஹீரோவை பிடிச்ச அரியறின்னு அறிக்க, அங்கதான் ஹீரோவரோட மாஸ்டர் பிளான பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோ இந்த கேமுக்கு வந்ததுக்கு காரணமே அங்க சைனீஸ்காரன் இருக்கான்னு தெரிஞ்சு அவங்கிட்ட பந்தயத்தை கட்டி பணத்தை புடுங்கிறதுக்காகத்தான். சைனீஸ்காரன் எப்போ எதை பார்த்தாலும் பந்தயம் பந்தயம்னு அலையவான். இது ஆல்ரெடி ஹீரோவுக்கு தெரியும். ஸோ இவங்கிட்ட பந்தயம் கட்டுற மாதிரி கட்டி இவனை ஏமாத்தி பணத்தை புடுங்கணுன்றதுக்காக ஆல்ரெடி இந்த பிளான்லாம் ஹீரோ செட் பண்ணிட்டாரு. இப்போ 55 நம்பரை சைனீஸ்காரனோட மண்டையில் பதிய வைக்கணும். அப்போ தான் பந்தயத்தில் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணடான்னு சொன்னால் அவன் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு 55 நம்பரை சூஸ் பண்ணுவான். ஸோ சைனீஸ்காரன் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து அவன் போகிற இடம் வர இடம்னு எல்லா இடத்துலையும் 55 நம்பரை இவன் கண்ணில் காட்டினதோட மட்டும் இல்லாமல் ஃபேட்டியையும் சைனீஸ்காரனோட கண்ணில் படுற மாதிரி ஹீரோ ஒரு பிளானை செட் பண்ணியிருக்காரு. காலையிலேருந்து 55 நம்பரை மட்டுமே பார்த்துட்டு இருந்த சைனீஸ்காரனுக்கு அது அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஆளை செலக்ட் பண்ணடான்னு ஹீரோ சொன்னதுக்கப்புறம் சைனீஸ்காரனுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஃபேட்டி 55 நம்பர் ஜேர்சியை போட்டு நின்றுட்டு இருக்கவே சைனீஸ்காரன் அந்த நம்பரை சூஸ் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல சைனீஸ்காரன் மட்டும் இல்லை, யார் இருந்தாலும் அதை தான் சூஸ் பண்ணுவாங்கன்றது ஹீரோவோட கணக்கு. சைனீஸ்காரன் பார்த்து வச்சிருக்க நம்பரை ஹீரோயின் கரெக்டாக கெஸ் பண்ணது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் தான் அந்த நம்பர் போட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். அதனால ஹீரோயின் குருட்டாம் போகல அடிச்சு விட்டாலும் அது கரெக்டாக தான் இருக்க போகுது. எப்படியோ தாறுமாறான ஒரு பிளானை போட்டு ஹீரோ பணத்தை சம்பாரிச்சிட்டாரு. இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே தன்னோட பிளானை சொல்லிட்டு இருந்த ஹீரோட மூஞ்சி திடீர்னு சுருங்கி போயிடுது. நல்லா தாண்டா இருந்த, திடீர்னு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட விசாரிச்சா, கோச்சிக்காதம்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த தொழிலில் எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்துட்டா என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ நீ உழைச்சதுக்குண்டான காசை பிடின்னு ஒரு அமௌண்ட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்த ஹீரோ இந்த கார் ஒன்று ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடும், நான் போயிட்டு வரேன்னு காரை விட்டு இறங்கி அவர் வேற காரில் ஏறி கிளம்பிடுறாரு. எதிர்பாராத டைமில் இப்படி ஒன்று நடந்ததும் ஹீரோயின் கத்தி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி 3 கழிச்சு ஸ்பெயினில் இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. கார் ரேசிங் நடக்கிற இடத்துல ஹீரோ இருக்காரு. ரேசிங்னாலே அதில் பல டீம் கலந்துக்குள்ள, அப்படி கலந்துக்கிற டீமில் ஒரு டீமோட ஓனர்கிட்ட தான் ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு திருட்டு பையனு தெரிஞ்சு தான் ஓனர் ஹீரோவை வேலைக்கே வச்சிருக்காப்புல. ஏன்னா இந்த தொழிலில் ஓனருக்கு காம்படிட்டர்னு ஒருத்தவன் இருக்கான், அவனை டவுன் ஆக்கணுன்றது ஓனரோட எண்ணம். இதுக்காக ஹீரோவை வேலைக்கு வச்சுக்கிட்ட ஓனர், ஒன்றும் இல்லைப்பா காம்படிட்டர் கண்ணு முன்னால உனக்கும் எனக்கும் சண்டை வர மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துவோம், அதை வச்சு நீ எனக்கு ஆகாதவனு நம்பி காம்படிட்டர் ஒன்னை கூப்பிட்டு நான் கார் இன்ஜின்லாம் ரெடி பண்ணுறல்ல அதோட தகவலை கேட்பான், நீயும் தரேன்னு சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை கேளு, பட் பணத்தை வாங்கிக்கிட்டு ஃபேக்கான தகவலை கொடுத்துரு. அவன் இந்த ஃபேக் தகவலை உண்மை நம்பிக்கிட்டு என் கார் இன்ஜினோட தரம் இவ்வளோதான் நினச்சி அவனோட கார் இன்ஜின் தரத்தை குறைச்சிருவான், அதுவே அவனோட பிஸ்னஸ் படுக்கிறதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு ஓனர் ஹீரோ கிட்ட ஒரு பிளானை சொல்ல, ஹீரோவுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா, ஹீரோ ஒத்துக்கிறாரு. பட் ஓனர் கூடவே மேனேஜர்னு வயசான ஒருத்தவர் இருக்காரு, அவருக்கு ஹீரோ மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இந்த திருட்டு பையன் எப்போ வேணும்னா நம்ம தலையிலேயே மண்ணவாரி கொட்டுருவானே, இவனை வச்சு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு அவர் ஓனருக்கு அட்வைஸை போட்டாலும், எல்லாம் எனக்கு தெரியும் நீ சத்த கம்முனு கடை அப்படின்னு ஓனர் மேனேஜரை ஆஃப் பண்ணிடுறாரு. இது முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்குது. பார்ட்டியில் ஓனர் ஓனரோட காம்படிட்டர்னு எல்லாருமே இருக்காங்க. ஹீரோ சரக்கடிக்கிற மாதிரி ஃபுல் போதையில் போய் ஓனர்கிட்ட சண்டை வாங்கணும், அதுதான் பிளானு. உண்மையாக சரக்கடிச்சிடா பிளான் சொதப்பிக்கும்னு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு 10 ஃபுல் குடிச்ச மாதிரி ஆக்டிங்கை போட்ட ஹீரோ கூட்டத்தில் ஓனரோட பேரை சொல்லி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்க, அங்கே தாங்க ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கு. 3 முன்னால ஹீரோ ஹீரோயினை கழட்டி விட்டார் இல்ல, அவ இந்த பார்ட்டிக்கு வந்து ஓனர் கிட்ட கொஞ்சம் கொலாறிட்டு இருக்கா. இது என்னடி புது கூத்தா இருக்குன்னு ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டு விசாரிச்சா, பின்ன நீ கழட்டி விட்டு போயிட்டேன்னு மூளையில முக்காடு போட்டு உட்காந்து அழ முடியும், அடுத்து என் வாழ்க்கையை நான் பார்க்க வேணாமா, எப்படியோ ஓனரை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிட்டேன், ஓனருக்கு என்னோட பாஸ்ட பத்திலாம் தெரியாது, நீ மாட்டுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கலவரத்தை உண்டாக்கிடாத, இப்ப இல்ல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை தட்டி விட்டுட்டு போயிடுறா. இதில் காண்டான ஹீரோ இது வரைக்கும் குடிக்காமல் இருந்தாருல்ல, இப்போ முழு பாட்டில் ஒரே மொடகளை குடிச்சிட்டு நேராக போனார பாருங்க ஓனர்கிட்ட, நல்லா கழுவாத கக்கூஸ் மாதிரி இருந்துக்கிட்டு ஏழை என்கிட்ட இருந்தே ஆட்டியா போட்டியா நீ அப்படின்னு ஓனர் மூஞ்சியிலேயே 4 ஷாட்டு வைக்கிறத அதே இடத்துல இருந்த காம்படிட்டரும் பார்த்துடுறாப்புல. அதை பார்த்த காம்படிட்டர் அவரோட பாடி கார்டு கிட்ட என்னமோ சொல்லி அனுப்ப, போதையில் விழுந்து கிடந்த ஹீரோ கிட்ட பாடி கார்டு ஒரு விசிட்டிங் கார்டு தூக்கி போட்டுட்டு, நாளைக்கு உனக்கு மீட்டிங் இருக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அடுத்த நாள் காம்படிட்டருக்கும் ஹீரோவுக்கும் மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஓனரும் ஹீரோயினும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவோட நவ துவாரமும் எரியுது. இந்த எரிச்சலோடையே காம்படிட்டர் கிட்ட என்ன விஷயம்னு ஹீரோ விசாரிக்க, அதான்ப்பா நேற்று நைட்டு உனக்கும் ஓனருக்கும் சண்டை நடந்ததை பார்த்தனே, அவனை பழிவாங்க நான் உனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன், அவன் கார் தயாரிக்கிறான்ல அந்த தகவலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு, அதுக்கு பதில் நீ என்ன கேட்டாலும் தரேன்னு காம்படிட்டர் சொல்ல, ஹீரோ
3 மில்லியன் யூரோஸ் காசு வேணும்னு கேட்கறாரு. காசு தரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் உன்னால அந்த தகவலை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ அது சம்மந்தப்பட்ட பேசிக் டீட்டெயிலும் முதல்ல என்கிட்ட கொடு, அதை வச்சு டீலை ஓகே பண்ணிக்கலாம்னு காம்படிட்டர் சொல்ல ஹீரோவும் பேசிக் டீட்டெயிலை கொடுக்குறாரு. காம்படிட்டரும் ஹீரோ கேட்ட காசை தரதா ஒத்துக்கிட்டு டீலை ஓகே பண்ணிடுறாரு. இது முடிஞ்ச அடுத்த சீனில் ஹீரோயின் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி அவங்களோட பேகை மிஸ் பண்ணிட்டு பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பேக் எடுத்து திறந்து பார்த்தா உள்ள பாட்டியோட ஐடி கார்டு இருக்கு. அதில் இருக்க அட்ரஸை வச்சு பாட்டி கிட்ட பர்ஸை ஒப்படைச்சிடலாம்னு ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போனா அங்க ஹீரோ உட்காந்துருக்காரு. ஸோ ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வரதுக்காக ஹீரோ பண்ண திருவிளையாடல் இது. பிளான் பண்ணபடி ஹீரோயின் தனியாக வந்ததும் நான் அப்போ பண்ணதெல்லாம் தப்பு தாமா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட, நீ நானும் ஒன்னா சேர்ந்துருக்கலாம்னு ஹீரோ எவ்வளவோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. பட் ஹீரோயின் மசீற மாதிரி தெரியல. ஒன்னெல்லாம் நம்புறது மணல் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கணக்கு தான், எப்போ நட்டாத்தில் தவிக்க விட்டு போவேனே தெரியாது, இப்போதான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு, தயவு செஞ்சே நாள விட்றா எப்பா அப்படின்னு ஹீரோ சொல்கிற எதையும் மதிக்காமல் ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோயினை மடக்கி வலையில் விழ வைக்கணுன்றதுக்காகவே வெளியூரில் இருந்த ஃபேட்டியை இந்த ஊருக்கு வர வச்ச ஹீரோ கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட என்னை பற்றி நல்லபடியாக சொல்லி அவளை என் கிட்ட கூட்டிட்டு வானு ஒரு பிளான் போட்டு இவனை அனுப்பி வைக்க, ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே தானே கோவம், இவன் மேலே எந்த கோவமும் இல்லை இல்லையா. ஸோ ஃபேட்டியை பார்த்ததுமே சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஹீரோயின் பேசிட்டு இருக்க, முதல்ல சில பல விஷயங்களை பேசின ஃபேட்டி கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட கதைக்கு வந்துடுறான். எனக்கு ஹீரோவை 10 வருஷத்துக்கு மேலே தெரியுமா, ஆனால் இந்த மாதிரி ஹீரோவோட முகத்தை நான் பார்த்ததே இல்லை, அவன் என்னைக்கு ஒன்று அனுப்பிவிட்டானோ அன்னையிலேருந்து அவனோட நடைவுடை பாவனையே மாறி போச்சு. அவ்வளோ ஏன் திருடுறதை கூட விட்டானா பார்த்துக்கோ ஏன். அது மட்டும் இல்லை, நடுவில் திருடி வச்சிருந்த செயினில் நீ ஒரு செயினை கேட்டல்ல, அதை கூட அவன் விற்காமல் உனக்காக சேஃப்டியாக எடுத்து வச்சிருக்கான்னு ஃபேட்டி அந்த செயின் எடுத்து ஹீரோயின் கிட்டே கொடுக்க, அதை பார்த்ததுமே ஹீரோயின் உருகி கரைஞ்சிட்றா. அந்த செயினோடையே ஹீரோயின் ஹீரோவை போய் மீட் பண்ண ஃபேட்டி சொன்னால் அதே விஷயத்தை தான் ஹீரோவும் சொல்கிறாரு, நான் முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா ரொம்ப மாறிட்டேன், ஸோ போன தடவை நான் அவனை கைட்டு விட்ட மாதிரி இந்த தடவை கைட்டு விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அவ்வளோ எமோஷனலாக பேசியும் இன்னமும் ஹீரோவை நம்பி வர ஹீரோயினுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. ஸோ ஹீரோ கொடுத்த செயினை மட்டும் வச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போக, இப்படி தனியாக நடந்து போயிட்டு இருந்த ஹீரோயினுக்கு எதிரில் சடார்னு ஒரு காரு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிது. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா ஹீரோ அவரோட ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பி வராரு. ஹீரோவோட ரூமுக்கு வெளியவே ஹீரோயின் சோகமாக அழுத மணிக்கு உட்காந்துருக்கா. அதை பார்த்த ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பரபரப்பாக விசாரிச்சா அதுக்கு பதில் சொல்லாமல் எனக்கு முத்தத்தை கொடுன்னு ஹீரோயின் கேட்க, முத்தத்தை கொடுத்தா மொத்தமாக முடிஞ்சிடும் இல்லையா, அதே தான் அங்கேயும் நடக்குது. நைட்டு முழுக்க ரெண்டு பேரும் கிளுகிழப்பா இருக்க அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கு மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. ஃபோன் எடுத்து என்னடா அவன் பிரச்சனைன்னு கேட்டால் ஓ ரூமுக்கு வெளியே இருக்கிறதா மேனேஜர் சொல்ல, ஐயோ அந்த மொட்டத்தலையை வந்துட்டாமா, அவன் கண்ணில் நீ மாட்டினா பிரச்சனை ஆகிடும், நீ ஒளிஞ்சிக்கோ நான் அவனை பேசி அனுப்பிடுறேன்னு சொல்லி ஹீரோ போய் கதவை திறக்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோ இன்னைக்கு காம்படிட்டரை மீட் பண்ண போயிருக்கணும், பட் போகாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கவே இதுலேயே மேனேஜருக்கு ஒரு டவுட் ஆகிடுது. ஸோ அந்த முடிமுளைக்காத முக்கார் ரவுசரு ஹீரோவோட ரூமுக்குள்ள ஹீரோவோட அனுமதி இல்லாமலே உள்ள வர இவன் கண்ணில் மாறிடக்கூடாதுன்னு ஹீரோயின் ஓடி ஒளிஞ்சு பதுங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கண்ணாமூச்சி விளையாட்டை நடத்தி முடிச்சதும் அடுத்தது டெரஸ் வழியாக வெளியே போன ஹீரோயின் இந்த டெரஸ்ல இருந்து பக்கத்து டெரஸ்க்கு எகிரி குதிச்சு பக்கத்து ரூமுக்கே போயிடுறா. ஸோ கடைசி வரைக்கும் மேனேஜரால ஹீரோயின் ஒருத்தி உள்ள இருந்தான்றதையே கண்டுபிடிக்க முடியல. ஹீரோவும் ஹீரோயினும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் மேனேஜர் காம்படிட்டர் கிட்ட கொடுக்க வேண்டிய ஃபேக் தகவலை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஓனர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடி, நடுவில் ஏதாவது கோளாறு கொடுத்த குறவழியை கடிச்சிருவோன்னு மிரட்டிட்டு போயிடுறாப்புல. அப்புறம் மேனேஜர் சொன்ன மாதிரியே காம்படிட்டரை மீட் பண்ண போன ஹீரோ மேனேஜர் கொடுத்த ஃபேக்கான தகவலை இந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதில் 3 மில்லியன் காசை வாங்கிட்டு பெஸ்ட் ஆஃப் லக்னு காம்படிட்டர் கிட்ட சொல்ல, ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது எதுக்குப்பா லக்கு அப்படின்னு ஏமாந்தது கூட தெரியாம காம்படிட்டர் ஹீரோவை புகழ்ந்து தள்ள இதுக்கப்புறம் தான் ஹீரோ அவரோட ஜல்குத்தா வேலையை காட்டுறாரு. எப்படி காம்படிட்டர் கிட்ட ஃபேக்கான தகவலை வித்து ஹீரோ 3 மில்லியன் காசை வாங்கினாரோ அதே மாதிரி இப்படி கார் கம்பெனி பல பேர் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் இந்த தகவலை வித்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்தும் 3 மில்லியன் யூரோஸ் காசை ஹீரோ வாங்க விக்கிற ஆள் தான் மாறுறானுங்களே தவிர்த்து பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னதும் காம்படிட்டர் ஹீரோ கிட்ட ஒரு டைலாக் சொன்னால ஒன்னா மாதிரி ஆள் இருக்கும் போது ஏன்பா லக்குன்னு அந்த டைலாக் மட்டும் எந்த இடத்துலயும் மாற மாட்டேங்குது. ஆக மொத்தம் எல்லா இடத்துலயும் ஹீரோ வித்ததுல வந்த காசு 27 மில்லியன். இதோட ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி 7 மணிக்கு என்னோட ரூமுக்கு வந்துரு, நம்ம இந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லியிருப்பாரு. பட் காசெல்லாம் சம்பாரிச்சிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்தா 7:30 ஆகியும் ஹீரோயினை காணும், ஒருவேளை அவளுக்கு நம்ம கூட வர விருப்பமே இல்லை போல அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ இதுக்கப்புறம் இங்க இருந்தா ஓனர்கிட்ட மாட்டிப்போம்னு சொல்லி பணத்தோட கதவை திறந்தா வெளியே ஹீரோயின் நிற்கிறா. சரி சாவுக்கு வரலனாலும் சடங்கு காட்சி வந்தியே வா போவோம்னு ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு பணத்தோட எஸ் ஆக அப்படியே அந்த பக்கம் காம்படிட்டர் கிட்ட பாடி கார்டு ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ல அவனை காட்டுறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனவன் பாக்ஸிங்கில் பல் செட்டு மாட்டுவாங்கல்ல பல்லு உடையக்கூடாதுன்னு அந்த மாதிரி பல் செட்டு, கழுத்தோட பாதுகாப்புக்காக கழுத்தை சுற்றி போடுற பேண்டேடு, ஹெல்மெட்டு, டேப்புன்னு சம்மந்தமே இல்லாத பல பொருட்களை வாங்கினவன் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். போகிற வழியிலேயே இவன் வாங்கின பல் செட்டை மாட்டிக்கிட்டு கழுத்தில் காயம்படக்கூடாதுன்னு பேண்டேட் வாங்கினதான் சொன்னோம்ல அதை எடுத்து சுற்றிக்கிட்டு ஹெல்மெட்டையும் மாட்டிக்கிட்டு ஆக்சிலேட்டரை பிடிச்சி அழுத்துனாம பாருங்க ஒரு அழுத்து காரு புயல் வேகத்தில் பறகுது. இப்படி பறந்துட்டு இருந்த காரு டமார்னு ஒரு இடத்துல மோத இந்த தருதலை தான் சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ இவனுக்கு எதுவுமே ஆகலை.
ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து வெளியே வந்த பாடி கார்டு இவ எந்த காரை இடிச்சானோ அந்த காருக்கு பக்கத்துல கன்னோட நடந்து போக கடைசியில அந்த கார்ல உட்காந்துருக்கிறது தப்பிச்சு போன ஹீரோயின் ஹீரோயின். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத ஓனரும் மேனேஜரும் இருக்காங்க. சோ இதுவரைக்கும் காம்படிட்டர்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பாடி கார்டு ஆக்சுவலா ஓனரோட ஆளு. காம்படிட்டரை வேவு பாக்குறதுக்காக பாடி கார்டை செட் பண்ணி ஓனர் அனுப்பியிருக்கான். அதெல்லாம் ஓகே, ஓனரோட ஃபேக்கான தகவலை தானே ஹீரோ எல்லாருக்கிட்டையும் வித்தாரு. இதனால ஏண்டா ஓனர் இவ்வளவு காண்டாகிறான்னு பார்த்தா ட்விஸ்டே இதுலதான் இருக்கு. ஹீரோ எல்லாருக்கிட்டையும் வித்தது ஓனர் கம்பெனியை பத்தின ஃபேக் தகவலை இல்ல, ஒரிஜினல் தகவலை. அந்த தகவல் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஓனர் ஹீரோ கிட்ட ஒரு கேள்வியை கேட்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, சப்ப மேட்டரு. எனக்கு ஃபேட்டின்னு ஹேக்கர் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு உன்னோட சர்வரை ஹேக் பண்ணி உள்ள இருக்க அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்தான்னு ஹீரோ ஒரு கதையை சொல்றாரு. டே டே டே, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு, உன் கதையை என்கிட்ட கொடுத்துட்டு இருக்காத. என் சர்வரில் எவ்வளோ சேஃப்டி இருக்குன்றது எனக்கு தெரியும். பாஸ்வேர்டு இல்லாமல் சர்வருக்குள்ளே போகவே முடியாது. அதுவும் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் மீறி நீ அந்த தகவல் எடுத்திருக்கேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கேன். அது என்னன்னு சொல்லலை, இந்த பொண்ணை சாகடிச்சிருவேன்னு ஆல்ரெடி ஹீரோயினோட வாயில டேப் போட்டிருக்கு. இப்போ ஓனர் ஹீரோயினோட மூக்க வேற பிடிக்க அவள் மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கா. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ, சரிடா சரிடா உண்மையை சொல்கிறேன், நான் அவன் மூலியமாக தான் பாஸ்வேர்டு எடுத்தேன், பட் அது அவளுக்கே தெரியாது. முதல்ல உன் சர்வருக்குள்ளே நான் நுழைய பார்க்கும்பொழுது செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். எப்படா பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் பார்ட்டியில் ஹீரோயினை பார்த்தேன். அவளுக்கும் உனக்கும் ஒரு நெருக்கம் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஏற்கனவே ஹீரோயின் என் மேலே கோபமாக வேற இருக்கா. ஸோ அவளை என் வலையில் விழ வச்சா மட்டும்தான் உன்னோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்க முடியும்னு அவளை எமோஷ்னலாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டு ஃபேட்டியை விட்டு பேச வச்சதுலேருந்து அவள் ஆசைப்பட்ட செயினா அவளுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன்னு அவளை நம்ப வச்சதுலேருந்து நான் மாறிட்டேன், இனிமேல் உன்னை கைவிட்டு போக மாட்டேன்னு சொன்னதுலேருந்து எல்லாமே ஹீரோயினை வலையில் விழ வைக்கிறதுக்கு உண்டான எமோஷ்னல் டெக்னிக்ஸ். நான் இப்படி பண்ணதுனால தான் நான் அவளுக்கு கொடுத்த செயினை ஹீரோயின் கையோடு எடுத்துகிட்டு போனான். ஹீரோயின் கிட்ட அந்த செயினை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அதில் நாங்கள் ஒரு மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் கொடுத்த இந்த செயினை ஹீரோயின் உன்னோட ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது தெரியாத நீ செயின் ரூமில் இருக்கும்போது கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டை டைப் பண்ணியிருக்க. கீப்பரில் இருக்க ஒவ்வொரு லெட்டரை ப்ரெஸ் பண்ணும் போதும் ஒரு ஒரு விதமான சவுண்டு வரும். மைக் மூலியமா நீ எந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணுறன்னு கேட்குற சவுண்டை வச்சு அந்த டைமே உன் சிஸ்டமை ஹேக் பண்ணி உள்ளே இருந்த தகவல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு ஹீரோ நடந்ததை சொல்கிறாரு. ஹீரோ அதை சொல்லி முடிச்சதுமே ஓனரும் ஓனர் கூடவே நல்லா தாடி வச்சு டாக்கிங் டாம் மாதிரி மேனேஜர்னு ஒருத்தர் வரப்பால்ல ரெண்டு பேரும் குழுங்க குழுங்க சிரிக்கிறானுங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜோக் பண்ணலையே, இவனுங்க எப்படி சிரிக்கிறானுங்கன்னு ஹீரோ குழம்பி போனா அங்கே தாங்க ஹீரோவுக்கும் நமக்கும் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ ஹீரோ சொன்ன கதை எல்லாமே பொய், ஓனருக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அஃபையர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் ஹீரோவே ஒரு கதையை ரைட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் ஹீரோ நினச்ச மாதிரி இவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஹீரோ பார்க்குறப்பலாம் ஓனர்கிட்ட ஹீரோயின் நெருங்கி பழகினால அது ஹீரோவை வெறுப்பேற்றுறதுக்காக. அப்படி ஹீரோயின் ஓனர்கிட்ட நெருங்கி வரப்பலாம் ஹீரோயினை ரூமுக்கு வர வைக்க ஓனர் பயங்கர ட்ரை பண்ணியிருக்காரு. எப்பெல்லாம் ஓனர் அப்படி கூப்பிட்றாரோ, ஐயோ எனக்கு தலைவலி, ஐயோ எனக்கு இடுப்பு வலி, ஐயோ எனக்கு வைத்த வலின்னு ஒவ்வொரு கதையை சொல்லி ஹீரோயின் எஸ் ஆயிருக்கா. இது வரைக்கும் ஓனரோட ரூமுக்கு ஹீரோயின் போனதே கிடையாது. இந்த கதையை ஓனர் சொன்னதும், ஏண்டி வெண்ணம்மாவுலே என்கிட்ட நீ என்னென்னமோ சொன்ன, இங்கே என்னென்னமோ நடந்திருக்கேடி, என்ன வெறுப்பேற்றுறதுக்காக மட்டுமா நீ அவன் கூட நெருங்கி பழகுன, வேற எதுவுமே இல்லையான்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க, இல்லாமலாம் இல்லை, ஓனர் கையில் வாட்சி கட்டிருக்கான்ல அது ஒரு 20,000 போவோம், அதை ஆட்டியாக போகலான்னு சுற்றிட்டு இருந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன், சரி இதுக்கு முன்னால் என்ன கழட்டி விட்டு போனல பழி வாங்கணும்னு தோணுச்சு, அதுக்காக ஓனர்கிட்ட நெருங்கி பழகினேன். நடுவில் வாட்ச் எடுக்க முடியலைனாலும் ஓனரோட கிரெடிட் கார்டு எனக்கு கிடச்சிது, அதை ஒரு கடையில் போய் ஸ்வைப் பண்ணி ஷாப்பிங் பண்ணால் அந்த விஷயம் எப்படியோ அந்த மேனேஜர் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு தனியாக நடந்து வரும்போது காரை குறுக்கில் நிறுத்தி என்னை கூறிட்டு போயிட்டு காட்டு காட்டுன்னு காட்டிட்டான். ஆக ஹீரோயின் ஓனரோட ரூமுக்கு போகவே இல்லைன்னா ஹீரோ சொன்ன கதெல்லாம் பொய்னு ஆயிடுச்சுல்ல. இப்போ சொல்லு எப்படி அந்த உண்மையான தகவலை எடுத்த, சொல்லலைன்னா உன்னை கொண்டே போட்டுருவோன்னு ஓனர் மிரட்ட ஹீரோ உண்மையை சொல்ல தயாராகிடுறாரு. அதாவதுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாலன்னு ஹீரோ ஏதோ ஒன்று சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பட்டுன்னு கண்ணெடுத்த மேனேஜர் பொட்டுன்னு ஹீரோவோட நெஞ்சிலேயே ஒரு புல்லட் இறக்கிடுறான். குண்டடி வாங்கினதுல ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அடுத்தது ஹீரோயினோட தலையில கண்ண வச்ச மேனேஜர் ட்ரிகர் அழுத்த போகும்பொழுது மேனேஜரை தடுத்த ஓனர் அடியே ஒன்னால தாண்டி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு டே மொட்டை தலையா பேசிட்டு இருக்கும்போது அவனை ஏன்டா ஷூட் பண்ண, இப்போ அவன் செத்துட்டானா கொலைப்பழி ஏன் மேலே விழுறதுக்கா, எனக்கும் நடக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோன்னு கத்து கத்துன்னு கத்திட்டு அவன் பாடி கார்டை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ சாக போகிற கண்டிஷனில் இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் டே ப்ளீஸ்ரா ரெண்டாவது தடவையும் என்னை விட்டு போயிடாதரா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்க அங்கே தாங்க ஃபைனல் ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. எந்த மேனேஜர் ஹீரோவை ஷூட் பண்ணானோ அவனே ஹீரோவுக்கு முதலுதவி கொடுத்து காப்பாற்றுறான். ஸோ ஹீரோவுக்கு ஓனர் கம்பெனி பற்றின ஒரிஜினல் தகவல் எடுத்து கொடுத்தது இந்த மேனேஜர் தான். அது மட்டும் இல்லை ஹீரோவோட அப்பாவும் இந்த ஆளே தான். இதுக்கு முன்னால் அப்பா தாத்தாவை பற்றி ஹீரோ ஹீரோயின்கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாருல்ல, அவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததும் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என் அப்பா என் தாத்தாவே ஷூட் பண்ணிட்டாருன்னு அதே கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு. எங்கே ஹீரோ நம்மளை பற்றின உண்மையை சொல்லிட போகிறான்னு ஓனர் கண்ணு முன்னால்
ஹீரோவை ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு இப்போ முதலுதவி கொடுத்து ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு மேனேஜர் கிளம்புறாரு. பேக் சீட்டில் ஹீரோயின் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் அந்த தொழில் நடக்காதுன்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொன்னார் இல்லை, அதை சொல்லி கொடுத்ததே இந்த மேனேஜர் தான். ஸோ ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போதே தனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தொழில் நடக்காதுன்னு மேனேஜர் ஹீரோவை தனியாக தவிக்க விட்டு போயிட்டாரு. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆகாது. நடுவில் மேனேஜர் ஓனர் கூட போய் சேர்ந்ததுனால ஓனரை ஏமாற்றி பணம் கொடுக்கறதுக்கு இன்டெலிஜென்ட்டான ஆள் ஒருத்தவன் தேவைப்பட்டிருக்கான். அதனால உனக்கு எனக்கும் பகை இருந்தா இருந்துட்டு போது தொழில் ரீதியா ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோவான்னு மேனேஜர் ஹீரோவை கூப்பிட்டுருக்காரு. இதுதான் நடந்த கதை. நடந்த கதையை மேனேஜரே சொல்லி முடிச்சுட்டு 27 மில்லியன் காசுலாம் உனக்கு அதிகம், உன்னால தனியாக வச்சுட்டு சமாளிக்க முடியாது, ஸோ அப்பாவே எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு ஒத்த பைசா விடாம நல்லா பல்லு போன பச்சை வந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மேனேஜர் எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். ஐயையோ பணம் போச்சே, அடுத்த வேலை சொத்து கூட காசு இல்லையே அப்படின்ற புலம்புலோடி ஹீரோ ஹீரோயினோட சேர்ந்து காரை வெட்டியாருங்க. ஏன்டா புலம்புற, பணம் தாண்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு கான்ஃபிடண்டாக பேசுகிறா. இவளுக்கு எங்கேருந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ ஹீரோயினோட கையை பார்த்தா அவளோட கையில் ஓனரோட வாட்ச் இருக்கு. ஓனர் கடைசியாக ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நடிச்சான்ல, அந்த கேப்பில் ஹீரோயின் ஓனரோட வாட்சை மங்களம் போட்டுருக்கா. இந்த கேடிக்கேற்ற ஜோடி தாமா நீ அப்படின்னு அதை பார்த்த ஒரு ஸ்மைலோடி ஹாஸ்பிட்டலில் நோக்கி ஹீரோயின் ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்க. இந்த காதல் ஜோடிகளோட கலவாணித்தனம் தொடர்ந்து இன்னும் பல கலவரங்கள் உருவாக போதுன்ற புரிதலோடையே படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.